வணக்கம். எஸ் ஜெய மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த சக்கரம் கடுமையான வயிற்று வலி, கடுமையான தலைவலி. இந்த வயிற்று வலின்றது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அந்த வயிற்று வலி நல்லாகலையா கவலையே விடுங்க. உங்ககிட்ட வர இந்த மாதிரி வயிற்று வலி வந்து இத்தனை வருஷமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லாகலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப துன்பப்படுறாங்க, அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன செய்கிறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கனாக்கா இருக்கு பாருங்கள் தகுடு, அந்த தகுடில் இந்த சக்கரத்தை போடுங்க. சக்கரத்தை போட்டு இந்த அந்த சக்கரத்தில் வந்து இந்த முக்கோண சக்கரத்தை போட்டு மூணு பக்கம் சோளத்தை போட்டு எழுதுங்க. சோளத்தை போட்டு எழுதி அதில் வந்து இந்த பக்கம் நா ம சி வாயான்னு எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டிங்களா, எழுதி முடிச்சோடனே அதை வந்து என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா சுத்தமாக வந்து விபூதியால் ஒரு முறை திருநீரால் ஒரு முறை சுத்தப்படுத்துங்க, பன்னீரால் ஒரு முறை சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பச்சை தண்ணியால் ஒரு முறை சுத்தப்படுத்துங்க. சுத்தமாக சுத்தப்படுத்திட்டு இதுக்கு ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரி இதை மூணுத்தையும் போட்டு அவங்களுக்கு ஒரு தாயத்தில் போட்டு அரைச்சி கொடுத்துட்டு துர்க்கை மூலிகை வியாதி நாசினி அப்படி சொல்லக்கூடிய துர்க்கை மூலிகை ஒன்று எடுத்துக்கிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த வயிற்று வலி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற வயிற்று வலியை வந்து சுத்தமாக குணப்படுத்தணும். எத்தனை நிமிஷத்தில் குணப்படுத்தணுன்றதை சொல்லி கொடுக்குறேன். 10 நிமிஷத்தில் குணப்படுத்தலாம், அதுக்கு மேலே டைமிங் கூட வேணாம். மாதந்தோறும் மாத விடை டைமில் வந்து 3 நாளைக்கு வந்து கடுமையான வயிற்று வலியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, இல்லை எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த வயிற்று வலி நல்லாகலையா, மருந்து சாப்பிட்டாலும் நல்லாகலையா, மென்சஸ் ப்ராப்ளமாக இருக்குதா, மாதம் மென்சஸ் சரியாக ஆகாமல் இருக்கிறீங்களா, எதை பற்றியும் நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த இருக்குது பாருங்கள் அந்த விபூதி. இந்த விபூதி வந்து எல்லா விதமான மூலிகையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நாங்கள் செய்து வைக்கிறோம். இந்த மூலிகை நீங்கள் கூட கேட்டு வாங்கிக்கலாம். இதை வாங்கி பசும்பால் டீ காஃபி எதில் வேணாலும் போட்டு குடிங்க. நீங்கள் போட்டு குடித்து 10 நிமிஷத்தில் 11.5 நிமிஷம் உங்களுக்கு வயிற்று வலி நல்லாயிடும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா 108 வகையான மூலிகை, 108 வகையான மந்திரம், 108 வகையான சாப நிவர்த்தி இது எல்லாமே செய்து அகோரிகளாலும் நல்ல ஒரு மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச மாந்திரிகராலும் இந்த மந்திரத்தங்களை வந்து யாகம் வளர்த்து அதுக்கப்புறம் இது உருவாக்கப்பட்ட இந்த விபூதி, இந்த விபூதி பிரசாதத்தை நீங்கள் பசும்பாலில் வந்து அதிகமாக எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களோ எப்படி போயிட்டு வந்தீங்களோ தெரியாது. இதில் வந்து நாங்கள் செய்து கொடுத்து கண்ணால் கண்ட உண்மை, காதால் கேட்ட உண்மை உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம். பெண்கள் வந்து இந்த மாதவிடை டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, உதிரப்போக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இதை விட இன்னொரு இதிலே வந்து இன்னொரு விபூதியும் இருக்குது. அந்த விபூதியால் பல மாதமாக மென்சஸ்ஸு ஆகாதவங்க கூட சரி, மாதக்கணக்கில் மென்சஸ் ஆகாதவங்களும் கொஞ்சம் பத்தியம் இருந்து அதை அவங்க சாப்பிட்டு மென்சஸ் ஆகாமல் இருந்தால் மென்சஸ் ஆகலாம். சைடு விளைவு பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது, சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை எங்ககிட்டே கேட்டாலும் சரி, அதுக்கு உண்டான பொருளை உங்களுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். இந்த சக்கரம் போட்ட தாயத்தை அவங்களுக்கு கட்டிட்டு நீங்கள் இந்த விபூதியை கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டு அவங்கள எடுத்துன்னு போயிட்டு அந்த மென்சஸ் ஆகிற டைமில் சரி, மென்சஸ் ஆகாமலே வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, இந்த வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இந்த மருந்து அவங்களுக்கு அமையும். அருமருந்துன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா இருக்குது, சித்தர்களாலேயும் பல பேரால் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையான மருந்துகளெல்லாம் இருக்குது. அந்த மருந்துகளெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு மிகப்பெரியதுன்னு கேட்டிங்களேனாக்கா தலைவலி வயிற்று வலி யாருக்கு வந்தாலும் அவங்களுடைய புத்தியே மாறி போகும். நல்லா பேசுகிறத கூட மாற்றி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, அடிவயிறு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க, தண்ணி குடித்தாலும் வாந்தி வரும், சாப்பிட்டாலும் வாந்தி வரும், கஷ்டப்படுவாங்க ரொம்ப. அப்பேற்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு உண்டான முக்கியமான மருந்தாக இதை கொடுங்க.
இதை கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட மருந்தை கொடுத்துட்டு இவங்க கையில் வந்து வாட்சை வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் 11 நிமிஷம் அவங்களுக்கு வயிற்று வலியே இல்லாமல் நார்மல் மனுஷனாக இருப்பாங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த வயிற்று வலியிலேருந்து விடுதலை வேணும்னாக்கா இதை மாதிரி செய்து கொடுங்க. இதனுடைய செய்ப்படி செய்கிறதுன்றதை வந்து ஒரு பதிவில் நான் தெளிவாக போடுறேன். இப்போதைக்கு இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று வலி, அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அந்த வாந்தி எடுக்கிறது, மென்சஸ் ப்ராப்ளத்தினால வயிற்று வலி வர்றது, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த மருந்தை சாப்பிட்டு எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ வியாதிகளெல்லாம் குணமாயிருக்குது. இது கிடைக்கிறதுலே வந்து மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இந்த மருந்தை வந்து கேட்டும் வாங்கி எங்கக்கிட்டேயும் கேட்டு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா ஆகுங்க. இல்லை செய்து கொடுக்குறவங்களுக்கு உண்டான இன்னொரு பதிவு, அது இது எப்படி செய்யறதுன்ற இன்னொரு பதிவை வந்து நான் தெளிவாக போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சீக்கிரமாக சந்திக்கலாம்.